बाइक भी वो स्पीड आवा बसने भी रोम स्पीड कर मारी हैप्पी बोले बोलला वेक पण सर कल्याण मापले कल्याण मापले कल्याण मापले कल्याण मापले तेरा पूछ रहा है ये क्या तेरा पूछ रहा है ये उनको ले तो नडकतले आते नडकतले कन्ना मुंडा ए भाई इत पोवे कल्याण मापले कल्याण मापले कल्याण मापले कल्याण मापले கருங்கூதிய கண்டாயம் அருந்துதிய கண்டாயம் எப்படி சொல்லுங்க மாப்பிள்ள காலை எடுத்து அம்மி கல் மேல வைங்க இது என்ன மெரிக்கிறாரோ இல்ல என்ன மெரிச்சிருவாரோ என்ன இல்ல டக்கு நெட்டி கை புண்ணிட்டேனாக்கா இப்படியா கல்யாணம் பாத்ரூம் அட பெட் மேல போனா அதுக்கு ஒரு 4000 ரூபாய் செலவாகும் பாத்ரூம் போய்டா பெரிய திருமண சிறப்பாக முடிந்தது ரொம்ப சந்தோஷம் நீங்க வயில அண்ணா திருமணத்தை முடிச்சு போவது வந்து முடிச்சது நங்க கிருந்து நாளுக்கு இந்த நாடு போனாக்கா பார்க்கன்னா இப்ப பொண்ணு வந்தாலே ஏ சீர் பொண்ணு தான் எவ்வளவு நீ கால் வெச்சிருக்காங்க ஆமா இது எங்க வீட்டுல இருக்கறாரு எங்க மாமனார் இருக்கு ஏதோ மனதுக்கு ஒப்பிய கொடுத்துட்டோ ஒரு சில அமர்னா நீங்க ஆகட்டும் பாருங்க போட்டபுல கேக்குற குறகாரத்தை வந்து போற எனக்கு பாரிக்கலனா கூட சரி பாரிக்கலனா கூட சரி சாமி முக்கை இந்த நாட்டுக்கு எல்லாம் கி மொத்தம் குடிச்சு வந்து இவர் அடிக்கலனா கூட அவளே அடிச்சு அடிச்சு அடிக்கறாய் அப்பா சாமி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து அண்ணன் காட்டிய இடத்தில் நான் தாயை பார்த்தது இல்லைன்னா நம் தந்தையை பார்த்தது யாரை கை நீட்டுகிறாயோ உன திருமணம் செய்து கொள்கிறேன் கேட்டுக்கிறேன் ஒரு ஆன்மா இப்படி இருந்தா நான் பாதி ராஜ்யத்தை கொடுத்துருக்கணும் என்னென்ன கேக்குறையோ முன்னாடி வந்துங்க அவட்டே இத்ரா எழுதும்ல இப்படி வருவாங்க நல்ல உள்ள உள்ள நாட்டுக்கு சொல்றவங்க இவங்க வருவாங்கடா எழுதும்ல ஜாக் எத்ரா அவங்க ஆர்டர் எங்கடா போடுது தாடியா வைக்கலவா இல்லை பசங்க தள்ளி விடு அப்படியா என்னது உட்காந்து தள்ளு தள்ளு பசங்க தள்ளியா அங்கெல்லாம் வருவாங்க இப்போ இனிமே வருவாங்க அதான் நான் சொல்கிறேன் ஜாட்
விட்டு நான் எந்த நாட்டுக்கு போறேன் நாளைனா அந்த ஏர் எல்லாம் நிறைந்திருக்குது பாருங்கள் அண்ணா அந்த எறும்பாடு சேதனம் கொடுத்ததே உண்டானா என்ன பிரகாசம் உன் வாழ்க்கை எப்படி இருக்குமோ உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் முதல் முதல் என்னமா சீதனம் கேட்ட என்னமா சீதனம் கேட்ட எருமைக்கிடா வாங்கினா கேட்டான் எங்க அண்ணன் மனசு போக போவிக்கிறா பாரு போய்க்கிறா பாரு அப்படின்னு சொல்லுவேன் இல்லம்மா
என்ன நீ மனதில் கேட்கிறாயோ அது ஒண்ணமாக நான் தருகிறம்மா. அதட்டண்ணா Yeah.
பெருமையா கொண்டு போய் என் காசி நாட்டுல நான் சொல்லுவீங்க அண்ணா கொடுங்கள அண்ணா அம்மா முதல் ஏறி இரண்டாவது குட்டை மூன்றாவது வேலி மறைமுகமாக வேலி மறைமுகமாக வேலியை கேட்டுக்கிறாய் அம்மா உன் வாழ்க்கை பிரகாசம் எப்படி இருக்குமோ தெரியவில்லை அம்மா அந்த வேலி நிறந்திருக்க நான்காவது கேள்வி இந்த கேள்வியை கேட்டிருந்தால் ஒரு கெட்ட குடும்பம் ஒரு பால் அந்த இடத்துல அந்த கெட்ட குடும்பத்தை ஒரு பால் பசுமாடு இருந்தால் அந்த பால் சுரந்தா பாவனை எல்லாம் போய்விடுமா அந்த குடும்பம் எங்கே வருமா பட்டி நிறுத்தி குடியப்பச மாட்டு சீதனங்கள் ஆமாண்ணா